ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரகுவிலே சேனல். இன்றைக்கி கல்யாண வீட்டில் சமைக்கிற புளிக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளை உளுந்து அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால வெந்தயம் அந்த தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகிருச்சு அப்படின்னா வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கருகல் ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலையை அப்படியே தான் சேர்க்குறோம். பெரிய வெங்காயம் நீர்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வந்து கரண்டியில் கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து தீஞ்சிடக்கூடாது, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரலும் நம்ம வந்து இதை கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிறதுக்கு நான் வந்து கல்லுப்பு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்க்கலை. தூளுப்பை விட கல்லுப்பு ரொம்பவே டேஸ்ட்டு தரும். இப்போ ஒரு முறை நம்ம வந்து கரண்டியால் வந்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து கைவிடாமல் கிளறும் போது தான் ஓரளவுக்கு எல்லாமே வந்து டேஸ்ட்டாக வரும். ஓகே, ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, இதோட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இதை கரண்டியால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வணங்கிருச்சு. இதோட நம்ம இந்த நேரத்தில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் எண்ணெயும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பச்சை மிளகாய் இந்த நேரத்தில் சேர்த்தா அப்படின்னா வாசனையாக இருக்கும், ஆனால் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்காது. இதோட கொஞ்சம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இதோட நம்ம சேர்த்து தக்காளி வணங்குற வரலும் நம்ம வந்து கரண்டியால் கிண்டிட்டுட்டே இருக்கலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, எண்ணெயிலே வந்து இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் புளிக்குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூளையும் இதோட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதோட நம்ம வந்து வாசனைக்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சமாக கத்திரிக்காவை நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கரண்டியால் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா அடியில் வந்து தீயறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கரண்டியெல்லாம் நல்லா கிண்டிக்குவோம். இதை கொஞ்ச நேரம் சிம்மில் நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தனியா தூளையும் இதோட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ கரண்டியால் இன்னொரு முறை நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணியை இதுவரைலாம் நம்ம சேர்க்கலை. தக்காளி எண்ணெயிலே இந்த இது வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லத்தை இதோட நம்ம சேர்த்துக்குவோம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசலை இதோட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மீதி இருக்கிற தண்ணியும் நம்ம சேர்த்துருவோம் இதோட. இது நல்லா கொதி வரத்துக்குள்ள நம்ம கொஞ்சமாக தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம். அதோட நம்ம சேர்த்துக்குவோம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 கொதி வந்த உடனே நம்ம கார்னிஷ்க்குங்காண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்து பரிமாறிடலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.